வணக்கம் வணக்கம். என் பேர் மேகா. நான் வந்து காலேஜ் வீடு இதெல்லாம் வெளிவந்த புனையின் தவம் அப்படிங்கிற சிறுகதை பற்றி பேச போகிறேன். இதை எழுதியவர் வந்து இடலாக்குடி அசன் அவர்கள். இது வந்து ஒரு திருமண தம்பதியர், ரெண்டு பேர், கணவன் மனைவி நஸ்ரின் மற்றும் மாலிக், அவங்கள சுற்றி தான் கதை நவருது. இந்த ரெண்டு பேருக்கு நடக்கிற வாக்குவாதம் தான் இந்த கதை. ஷார்ட்டாக சொல்லணுன்னா ஃபுல்லாகவே வந்து உரையாடல். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து ஒரு அழகாக ஒரு மனநல மருத்துவர்கிட்ட நஸ்ரின் வந்து தொலைபேசியில் பேசுகிற மாதிரி தான் உரையாடல் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து அவங்க வந்து ஏதோ ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அது அவங்க வந்து ஏதோ மெடிக்கேஷன்ஸ் பற்றி பேசிகிட்ருக்காங்க. நான் இந்த டேப்லெட் எடுத்துகிட்ருக்கேன், இன்னும் எடுக்கணுமா, இல்லை நான் வந்து அது இல்லை போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நீங்கள் இந்த மாதிரி நான் அம்மா வீட்டுக்கு போகணும், போகலாமா அப்படிங்கிற கேட்குறாங்க. அது எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்கும்போது, இல்லை உங்களோட ட்ரீட்மெண்ட்டில் தானே இருக்கேன், அதனால நான் போகலாமா, அதெல்லாம் தாராளமாக போகலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் அவங்களுடைய கணவன் மாலிக் உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே இவங்க தொலைபேசி வச்சிடறாங்க. அவர் வந்து பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறார். இவங்க என்னென்னா துணிமணி மட்டும் எடுத்துகிட்டு எப்பயும் போயிட்டு வருவாங்க. அதுக்கு மாறாக இப்போ வந்து வீட்டில் உள்ள திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக கிளம்புற மாதிரி உட்காந்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு இவர் வந்து என்னடா எப்படின்ட்டு ஷாக் ஆகி அங்கேருந்து வாக்குவாதம் ஆரம்பிக்குது. எங்கே போகிற அப்படிங்கும்போது இந்த மாதிரி எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனை, ரெண்டு பேருமே வந்து சண்டை போடுற மாதிரி வாக்குவாதங்கள் இருக்குது. என்ன பிரச்சனை காட்டுறாங்கன்னா, இவங்க வந்து தன்னுடைய குழந்தைங்கள ஸ்கூல், ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்குது, கல்யாணம் ஆகி இவங்களுக்கு 20 வருஷம் ஆகுது. தன்னோட குழந்தைங்களை வந்து அவங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது, அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டை வந்து வெளியில் வேலைக்கு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு, அவங்கள அனுப்புறது, வீட்டு வேலைகள் பார்த்துக்கிறது, இதுக்கு மேலே அவருடைய உடல் சார்ந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறது எல்லாமே இவங்க பண்ணிட்டு இருக்கிறப்போ இவங்களுக்குன்னு ஒரு சுய தேவைகளை தீர்க்கிறதுக்கான இடமே அங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அவர் வந்து போகிறாரு, வெளியில் போகிறாரு, 4 பேரோடு பேசுகிறாரு, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. அப்புறம் வந்து அவருக்கு பெண் தோழிகள் இருக்காங்க, அவங்க கூட வந்து இரவெல்லாம் சாட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதில் வந்து இவ்வளவும் நம்ம பண்ணியுமே அவர் வந்து வேறு பெண்கள் தேடி போகிறாரு அப்படிங்கிறப்போ அவங்களால வந்து அதை ஏற்றுக்க முடியல. ஸோ அதுக்காக நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இந்த பிரச்சனை வந்து இப்போ இல்லை, முன்னாடியிலேருந்தே நடந்துகிட்ருக்கு போல். அவங்க வந்து அடிக்கடி போவாங்க. அப்படி அவங்க வீட்லேயும் வந்து இந்த மாதிரி முஸ்லீமாக இருக்கிறதுனால பள்ளிவாசலில் சொல்லி பிரித்து விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி அவங்க நஸ்ரின் வீட்லேயும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து இவங்க வந்து ரெண்டு வகையாக இவங்க வந்து அப்படி தொடர்ந்து வாக்குவாதம் போயிட்டே இருக்கும். சரி, ரெண்டு வழி வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து சைக்காட்ரிஸ்ட்டை வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, டேப்லெட் எடுத்துப்பாங்க. அதையும் வந்து இவர் என்ன சொல்வார்னா, எதுக்கு நீ அந்த சைக்கோ டாக்டர்கிட்ட பேசுகிற அப்படிங்கிற மாதிரி டாக்டரை வந்து கண்ணாப்பின்னு திட்டுவார். அவரை அதையும் வந்து நீ என்ன, உனக்கு நான் மாப்பிள்ளை, நான் கணவனா அவர் கணவனா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேரக்டர் வச்சே பேசுவார். இன்னொன்று வந்துட்டு அவங்க வெளியில் அம்மா வீட்டுக்கு போகிறேன், டிரைவர் அரேஞ்ச் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறப்பையும் டிரைவரோட ஓடி போறியா, ஊரெலாம் என்ன சொல்லும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எந்த வழியில் அவங்க யோசித்தாலும் அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு அங்கெல்லாம் வந்துட்டு அவர் வந்து ஏதோ ஒரு சொல்ல வச்சு முட்டு வைப்பார். இதே மாதிரி ஃபுல்லாக அவங்களோட வாக்குவாதங்கள் தான் அதில் காட்டுவாங்க. அதில் வந்து சில இடத்துல வந்து கவித்துவமாக கதாசிரியர் சொல்லியிருப்பார். அவங்களோட நிலைமையை வந்து ஒரு வெளியில் வந்து ஒரு பெண், ஒரு பர்தா போட்ட பெண் வந்து நடந்து போவாங்க, தனியாக போயிட்டு ஒரு பாலத்தில் வந்து கூட்டமாக இருக்கிற கலக்கிற மாதிரி. அது நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, அவங்க ரொம்ப தனிமையில் இருக்கிறது தெரியுது அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு முதியவர் வந்து வெளியில் சந்தோஷமாக சுருட்டு பிடிச்சிட்டு குளிர்க்கு போர்வையெல்லாம் போத்திட்டு புத்தகம் படிச்சுட்டு இருப்பார். ஸோ அவங்க அப்போ வந்து ஒருத்தவங்க அவங்கள ஏளனமாக பார்த்து சிரிக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அது வந்து அவங்கள வந்து ரொம்ப ஏக்கத்தில் தனிமையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்படியே கடைசியாக வந்து குமார் அப்படின்னு டிரைவர் வருவார். இவங்க அப்படியே பேசிகிட்டே இருக்கிறப்போ டிரைவர் வருவார், பெட்ரோல் போட்டு விட சொல்லிட்டு மறுபடியும் அவர் பெட்ரோல் போட்டுட்டு திருப்பி வருவார். ஸோ இப்படியே வந்து இந்த கதையை முடிக்கிறாங்க. இதில் வந்து அவங்க மாதிரி போனாங்களா இல்லையா அப்படிங்கிறதுலாம் சொல்லுவேன். அதில் வந்து கடைசியாக ஒரு லைன் வரும், அவரவர்கள் நியாயம் அவர்கவர்களுக்கு என்று சொல்லி தான் அவர் உரையாடி கொண்டிருந்தார் அப்படின்னா, இதில் வந்து இவங்க சொன்னது நியாயம், இவங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. இது இப்படியே கடைசியாக முடிச்சிருக்காங்க இந்த கதையை. இதில் நான் என்ன, இதில் தலைப்பு பூனையின் தவம். பூனையின் தவம் ஏன் அப்படிங்கிறது இது என்னால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சுன்னா, அப்போ நான் யோசித்தேன், யாருடைய எலிகள் நாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தகத்தின் பெயர் இருக்கும். ஸோ யாருடைய எலி எலிகள் நாம் அப்படின்னாலே அது பூனைக்கான இரையாக தான் எலி இருக்குது இந்த சமூகத்தில். ஸோ அப்போ பூனையோட தவமாக மனுஷங்களுக்கு நமக்கு என்னன்னு தெரியாது.
ஸோ பூனையோட அல்டிமேட் தவம் வந்து எலியாக தான் இருக்கும், தன்னோட இரையாக இருக்கும் அப்படிங்கிறப்போ அவர் தான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே இது மாதிரி கெஞ்சினா அஞ்சுவன் மிஞ்சுவன் மிஞ்சினா கெஞ்சுவன் மாதிரி அவர் திருப்பி திருப்பி கோபமாகவும் பேசினார், கெஞ்சியும் பார்த்தாரு. ஸோ அவங்கள இங்கே இருக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் ஃபஸ்ட்லேருந்தே அவர் முயற்சி பண்ணதுனால அவர் பூனையின் தவமாக இதில் அப்படி நான் ரிலேட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து ஒரு அந்த சொல்ல வர விஷயத்த இன்னும் கொஞ்சம் ரிப்பிட்டேட்டிவ் டைலாக்ஸாக இருந்துச்சு, ஸோ இன்னும் கொஞ்சம் அது இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு அது அந்த விஷயத்தில் என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. மற்றபடி அந்த கணவன் மனைவிக்குள்ள திருமணம் 36 வயது நிலை திரைப்படத்தெல்லாம் கூட பார்த்துருப்போம். அந்த 35 to 40 வயசில் ஃபினான்ஷியலியும் அவங்க இண்டிபெண்ட்டாக இல்லாதப்போ அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருது, இவர் வெளியிலலாம் போயிட்டு பேசுகிறாரு, அவருக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்குது, அவங்களுக்கு அது இல்லை. அவங்களுக்கு அது இருக்கிற ஒரே இடம்னா தன்னோட தாய் வீடு, அங்கே அவங்க போனால் சுதந்திரமாக இருக்க முடியும், அவங்க அது வந்து இங்கே அவங்களுக்கு மறுக்கப்படுது அப்படின்னு குழந்தைங்களை அவர் அவங்க போகிறேன் அப்படிங்கும் போதும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாரு. ஏன்னா இங்கே வந்து அம்மா அப்பா ரெண்டு பேருமே பார்த்துக்கணும் அப்படிங்கிறப்போ அவர் வந்து நீ தான் கூட்டிகிட்டு போகணும், நான் பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அப்படின்னு தோணுச்சு. நன்றி.